ஹலோ கனடிங் சேனல் பீப்புள். மகாலட்சுமி என்ற பெயரோட களமிறங்கிய நடிகை தான் மோகினி. பூனை கண்ணாடி பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க இவங்க. நைன்டிஸில் அனைத்து இளைஞர்களும் கனவு கன்னியாக வளம் வந்துட்டு இருந்தவங்க தான் மோகினி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, இந்தி, மலையாளம் அனைத்து மொழிகளும் கிட்டத்தட்ட 60 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்கப்பா. பூனை விழியுடன் இலசுகளை வசியம் செய்ய மோகினி கணவருடன் சில கருத்து வேறுபாடு இருந்ததால் மத பேதகராக வந்து மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பரவி ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நடித்த 60 படத்துலையும் ஒரு ஒரு கேரக்டரையும் ஒரு ஒரு பேரை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தமிழ் சினிமாவில் நிலையான இடத்தை அவங்க வந்து பெறவில்லை அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுனால சினிமாவை கூட்டு போட்டுட்டு பரத் என்ன ஒரு தொழிலதிபர் வந்து கல்யாணம் செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறையா வந்து மொழிகள்லாம் வந்து படிச்சிருக்காங்க. என்னென்னா சீக்கியம், ஜைனம், பௌத்தம்னு, இஸ்லாம்னு எல்லா மொழிகள்லையும் வந்து ஒரு ஒரு மதத்தை வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அவங்களுக்கு கிறிஸ்துவ மதம் வந்து ரொம்பவே வந்து ஈர்ப்பு அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரொம்பவே ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இந்த கிறிஸ்துவ மதத்தில் என்ன இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கணவரோட நிறைய பிரச்சனைலாம் ஏற்பட்டதுனால அவங்க வந்து முழு வந்து கிறிஸ்தவ போதகராகவே மாறிட்டாங்க. இப்போ வந்து அவங்க மனசில் வந்து எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் வந்து செகண்ட் ஹனிமூன் போயிருக்காங்களே, அதாவது வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதை வந்து சோசியல் மீடியாவிலும் செகண்ட் ஹனிமூன் சொல்லி வரையில் கிளப்பிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் தெரியல. இப்போ வந்து ரீசெண்டாக நயன்தாராவது அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து போட்டிங் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்லைடிங் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டரில். அது விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாராவோட சேர்த்து கேப்சர் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நயன்தாரா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆழமாகவே இல்லை, நம்மளும் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹனிமூன் போய் ரொம்பவே ரிலாக்ஸாக மைண்ட் ரீஃப்ரெஷிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்தா ஃபேன்ஸ் வந்து இப்போ அந்த வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா வந்து விக்னேஷ் சிங்கிட்ட எனக்கு வந்து பேபி பிறந்தா எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்த ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஷாக்காகவும் ரொம்ப வந்து ஜாலியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரோட டயட் பிளான் பற்றி ஒரு நிமிஷம் வந்திருக்கு. எல்லாப்பா இவங்க எல்லா படத்தையும் வந்து நம்ம பல 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 பலன்னு இருக்காங்களே எப்படி அது அப்படின்னு யோசிக்கும் போது அவர் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நான் வந்து எப்பயுமே வந்து அதிக கேலரிஸ் இல்லாமல் ஒரு கம்மி கேலரிஸில் இருக்க ஒரு ஷேக்கை தான் எப்பயுமே வந்து ஸ்மூத்தியை தான் வந்து ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு. அது என்ன ஸ்மூத்தி அப்படின்னு கேட்டால் அதை வந்து தேங்காய் ஸ்மூத்தி. அதை வந்து நிறைய கேலரிஸ் இல்லையா, அதை குடித்தா தான் அவங்க வந்து எப்பயுமே பல பல பலன்னு இருக்காங்களாம். உங்களுக்கும் அதேமாதிரி வேணும் அப்படின்னா அந்த தேங்காய் ஸ்மூத்தி எப்படி ரெசிபி செய்யுது யூடியூப்பில் போட்டு பார்த்து நீங்கள் அதுமாரி குடிச்சு இப்போலாம் பல பலன்னு இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து என்ன சந்திக்கலாம் சொல்லிட்டா கைஸ் பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.